श्री महागुरुभ्यो नमः। हरि ओम। ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மலமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கு வந்து சூரிய பகவான் மேலே கொள்ள ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பாட்டுட்டு நேற்றைய தினத்தின் ஈடுகளின் தொடர்ச்சியை காணலாம். ரஷ்மிமண்டம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். ரஷ்மி மண்டம் சமுத்யந்தம், அதாவது சூரியன் உதிக்கும் போது சூரியன் மட்டுமா வருவார், அவரோடு சேர்ந்து அவர் கிரணங்களும் வரும். அதனால் அழகான சூரிய கிரணங்கள், ரொம்ப வெளிச்சமான சூரிய கிரணங்களை வெளியேற்றுகிற அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ரஷ்மி மண்டம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம். இந்த இது ஒளிகள் ஒளிக்கிரணங்கள் வரும்போது அந்த இது முதல்ல சூரியன் உதிக்கும் போது ஒரே ஒரு ஒளிக்கிரணம் மட்டும் வருமா அந்த தேவலோகத்தில். மே வரும்போது அந்த இது தேவலோகத்தில் வர அந்த ஒரு ஒரு கிரணத்தை பாட்ட உடனே சூரிய பகவான் பற்றி பாட ஆரம்பிச்சுருவாங்க தேவர்கள் எல்லாம். நம்ம எப்படி அலாரம்லாம் செட் பண்ணிட்டு விஷயம்லாம் செய்கிறோமோ அதே மாதிரி அந்த ஒரு ஒளிக்கிரணம் வரும்போது நம்ம சூரிய பகவான் துடியே பாட ஆரம்பிச்சுருவாங்களாம் தேவர்கள் எல்லாம். அதே மாதிரி தான் பாட்டாள லோகத்துலேயும். ஆனால் அந்த சூரிய பகவான் வந்துட்டு ஒளிக்கிரணம் அது மேலே இருக்கிற ஒளிக்கிரணம் வரும், இங்கே கீழே இருக்கிற ஒளிக்கிரணம் வரும். ஆனால் எப்படி வந்தாலும் அந்த ஒரு ஒரு கிரணத்தை பாட்ட உடனே அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அவள் பாட ஆரம்பிச்சிருவாளாம் நம்ம சூரிய பகவானோட துடிய. இந்த மாதிரி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து தேவாசுர நமஸ்கிருதம், அவள் வந்து நமஸ்காரம் செய்துட்டு அவள் அந்த இது பூஜையெல்லாம் செய்கிறாளாம் சூரியனுக்கு. தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். பூஜையஸ்வ விவஸ்வந்தம், விவஸ்வன் அப்படின்னு பேருக்கு நம்ம சூரியனுக்கு. பூஜையஸ்வ அதாவது நம்ம இது விவஸ்வன் அப்படின்னு அழைக்கப்படுற ஆதித்தனை சூரியனை பூஜிக்கிறாளாம் இவாளாம். பூஜையஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். பாஸ்கரம் பாஸ்கர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமம் இருக்குது நம்மளோட சூரியனுக்கு. பாஸ்கரம் புவனேஸ்வரம் அதாவது இந்த உலகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் ஆதித்தன், ஈஸ்வரனாக இருப்பவர் நம்மளோட சூரியன். அதனால் அப்படிப்பட்ட சூரியனுக்கு நமஸ்காரம். நீங்கள் எங்களுக்கு வந்து காலையில் ஒடிச்சு நீங்கள் வந்து இந்த கிரணங்கள்லாம் தரலன்னா நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம். அதனால் எங்களை எழுப்பி விட்டு எங்களுக்கு அழகாமல் வேலை செய்கிறவங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களும் அசுரர்களும் வந்துட்டு பண்ணுறா துடி செய்கிறா. அதே மாதிரி நம்மளும் துடி செய்யலாம். அவளே வந்து துடி செய்யும்போது நம்ம எவ்வளோ கீழே இருக்கிறவா, அதனால் நம்மளும் வந்து பண்ணலாம், தப்பில்லை. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நேற்றைய தினத்தின் ஈடுகளின் தொடர்ச்சியை காணலாம். அந்த மனிதன் வந்து இந்த சாடுகிட்ட கேட்கும்போது இந்த மனிதன் என்ன நினச்சிட்டான்னா வழியில் துடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்னு நினச்சான். சாடு என்ன நினச்சானா நீ பிறப்பில் உருண்டு உருண்டு வரதை நிறுத்து, பிறப்பு இறப்பு ரெண்டுமே தவிர்க்கணும், நீ மோட்சம் அடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த சாடு. மே மொட்டையாக சொல்லும்போது இந்த இது மனிதனுக்கு புரியலை, என்னது மோட்சமா, மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. மோட்சம்னா ஒன்றும் இல்லை, நீ வைகுண்டம் சென்று வைகுண்டத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். வைகுண்டம் எங்கே இருக்குது, அதுக்கு நடந்தே போகலாமே இருக்கு, நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து இவன் கேட்குறான். நீ இவ்வளோ அஜ்ஞானத்தோடு இருக்க நீ என்ன போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சாடு கோபத்தோடு துரத்தி அமுச்சு விட்டார். துரத்தி அமுச்சு விடும்போது அந்த மனிதன் வந்து பக்கத்து ஊருக்கு போகலாம், பக்கத்து ஊரில் வேறு ஏதாவது சாடு இருப்பான் அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். மே போகும்போது வழியில் வந்து ஒரு பெண்மணி, தனியாக பெண்மணி வந்து ஒரு இது உணவகம் மாதிரி நடத்திட்டு வர்றார். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதில் வந்து காசு கட்ட வேண்டாம், இலவசமாக சாப்பிட்டு போகலாம். அதாவது வேறு ஊர்லேருந்து வந்த அகதிகள், வேறு நாட்டிலேருந்து வந்த அகதிகள் அதே நேரத்தில் பயணம் செஞ்சுட்டுருக்கவா, இவளுக்கெல்லாம் பசிச்சா களைப்பாக இருந்தால் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நான் நல்ல மனது கொண்ட அந்த பெண்மணி வந்து நடுவில் ஒரு கடை மாதிரி வச்சுருக்கா, சாப்பாட்டு கடை மாதிரி. சரி இங்கே போய் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அந்த மனிதன் அங்கே போகிறான். போகும்போது அவனுக்கு வயிற்று வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் அவன் என்ன இது ஞாபகம் வச்சுக்கிட்டான்னா அந்த கடவுள் சொன்ன மாதிரி நான் வலி வந்தாலும் அடக்கி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கி வச்சுட்டு போகிறான் அந்த கடைக்கு. அவன் வயிற்றை பிடிச்சுட்டே அங்கே போகிறத பார்த்தோன்னா அந்த பெண்மணி கூப்பிட்டு கேட்குறா, ஏன்ப்பா உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு என்ன வயிற்று வலியா அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த பெண்மணி. ஆமாம் எனக்கு வயிற்று வலி தான், ஆனால் பகவான் வந்து உருண்டு உருண்டு போகிறத நிறுத்து, அப்போ தான் உனக்கு வயிற்று வலி நிற்கும் அப்படின்னு சொன்னார். நான் வந்துட்டு உருண்டு உருண்டு போகிறது என்ன அப்படின்னா எனக்கு வயிற்று வலிக்கும், நிறைய வாட்டி வலிக்கும், அதை கண்டுக்கக்கூடாது, அதை நிறுத்தணும், கண்டுக்கிறத நிறுத்தணும். அதனால் அந்த மாதிரி கண்டுக்காமல் இருந்தோன்னா பெரிய விஷயமா ஆக்காமல் இருந்தோன்னா எனக்கு வயிறு சரியாயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு பகவான் அப்படின்னு வந்து சொல்கிறா இந்த இது மனிதன். இந்த மாதிரி இந்த மனிதன் சொல்லும்போது அந்த பெண்மணி சொல்கிறா, நீ ஏன் இந்த மாதிரி மடையனாக இருக்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பகவானோட நாமத்தை உபதேசம் செய்கிறா இந்த பெண்மணி. இது சொன்ன உடனே இந்த மாதிரி இந்த நாமத்தை சொல்லு, இந்த நேரத்தில் சொல்லு, இந்த மாதிரி சொல்லு, இவ்வளோ தடவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறா. சொன்ன உடனே அவ்வளோ பெரிய சாடு, பிரம்மஜானம் கொண்ட சாடு சொன்ன சொல்லி புரியாத விஷயம் இந்த சாடாக பெண்மணி சொன்னது புரிஞ்சிருட்டு நம்மளோட இந்த மனிதனுக்கு. புரிஞ்ச உடனே அன்னிலேயே அவன் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவனுக்கு வயிற்று வலி சரியாயிட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பகவான் வந்து இந்த நாடகத்துக்குள்ளே வரார்.
வந்துட்டு அவர் என்ன சொன்னார் அதை வந்து நாளைக்கும் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.